அரியலூர் மாவட்டம் ஜெயக்கொண்டம் அருகே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவரை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் வேட்டின் சுப நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சியாக மாறியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவாரூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகன் சாமிநாதன். இவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இவரது தங்கையின் திருமணம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அணைக்குடம் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மணமக்களை ஆசீர்வதித்துவிட்டு அருகில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற சாமிநாதன் செல்போனில் யாரிடமோ மும்முரமாக பேசியுள்ளார். அப்போது 4 பைக்குகளில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் சாமிநாதனை சுற்றி வளைத்து அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோடியிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த வழக்கறிஞர் சாமிநாதன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்து திருமண மண்டபத்தில் இருந்து பதறி அடித்துக் கொண்டு நிகழ்விடத்திற்கு சென்ற வழக்கறிஞரின் குடும்பத்தினர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த சாமிநாதனை கண்டு கதறி எழுந்துள்ளனர். கொலை குறித்து தகவல் அறிந்து சென்ற ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை வலை வீசி தேடி வருகின்றனர். அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தில் கடந்த 16 மாதங்களில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக செய்தியாளர் நட்ராஜுடன் அன்வர்.